ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திகா சமையல். இன்றைக்கி நம்ம ஆடி மாதத்தில் அம்மனுக்கு செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு ஒரு டம்ளர் அளவு பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க. இந்த ரெசிபி பச்சை அரிசியில் தான் செய்யணும். அரிசியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணியை ஊற்றி ஒரு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசியை மூணு தடவை கழுவின பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, அரிசிலாம் நல்லா ஊறிடுத்து. ஒரு அரிசியை உடைக்கும் போது நல்லா உடையணுங்க, அந்த அளவுக்கு நமக்கு ஊறணும். இப்போ நம்ம தண்ணியெலாம் நல்லா வடிகட்டிக்கலாங்க. தண்ணியெலாம் வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி ஒரு 10 நிமிஷம் நல்லா உணர விடணும். தண்ணியெலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா உணர விட்ட பிறகு தான் நம்ம அரைக்கணும். அரிசியை வந்து இதுமாரி ஒரு காட்டன் கிளாத்தில் காய வைக்கும்போது தண்ணியெலாம் நல்லா ஃபில்டர் ஆகிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். அரிசி பாருங்கள், நல்லா தண்ணி இல்லாமல் எந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க. அரிசியை வந்து ஒரு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கணுங்க. தொடும்போது நமக்கு ரவை தொடுற அந்த ஃபீல் இருக்கணும். இந்த ரெசிபியோட பேர் வந்து சீர்கஞ்சின்னு சொல்லுவாங்கங்க எங்கள் ஊரில். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு வெல்லம் எடுத்துக்கலாங்க. அடுத்து 1/2 மூடி அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம், அதில் 1/4 டம்ளர் அளவு பச்சைப்பருப்பு எடுத்துக்கலாம். வாசனைக்கு 3 ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சீர்கஞ்சி செய்கிறதுக்கு வெறும் வாணலில் அந்த பச்சைப்பருப்பை வறுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு நமக்கு வறுத்துக்கணுங்க. அடுத்து நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 10 டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் 10 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வறுத்து வச்ச பச்சை பருப்பும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை பருப்புலாம் நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கைவிடாமல் கலந்து வீட்டிக்கிட்டே இருக்கணும். அரிசியை வந்து ஒரே டைமில் கொட்டக்கூடாதுங்க. இதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தான் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அரிசி மாவு கட்டிக்கட்டியே ஆகிடும். அதனால் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அரிசி மாவில் நல்லா வேகணும். அடுத்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நல்லா கரையணும், அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருப்போங்க. இந்த சீர்கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு 20-25 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கணும், விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அடுத்து நம்ம வாசனைக்கு 3 ஏலக்காவை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா ரவை மாதிரி இடித்ததுனால இந்த கஞ்சி வந்து சீக்கிரத்தில் வெந்துருங்க. தேங்காய் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கஞ்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம ஏற்கனவே 10 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கோம். கூடுதலாக 2 கிளாஸ் அளவு தண்ணியை வந்து சூடு பண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 12 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கஞ்சி வந்து இதுமாரி இந்த அளவுக்கு இருக்கணுங்க, ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. கஞ்சி வந்து நல்லா கொதித்த பிறகு நம்ம இறக்கிடலாங்க. ஆடி மாதத்தில் செய்யக்கூடிய அம்மனுக்கு உகந்த ஒரு நெய்வேத்தியம் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.